சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், சிஏஏ, அதாவது குடியுரிமை திருத்த சட்டம். இந்த குடியுரிமை திருத்த சட்டம் நேற்றுலேருந்து அமலுக்கு வந்துட்டு தான் மத்திய அரசு அறிவிச்சிருக்குது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை பார்த்து குமரி குமரி சிரிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ரைட், மேட்ரு என்னென்னா, ஏற்கனவே இருந்த இந்திய குடியுரிமை சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திருத்தங்கள்லாம் நேற்றுலேருந்து அமலுக்கு வந்திருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். அதாவது ஏற்கனவே இருந்த இந்திய குடியுரிமை சட்டத்தின்படி இந்தியாவில் அகதியாக இருக்கிற ஒருத்தன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணணும்னா அவன் குறைஞ்சபட்சம் இந்தியாவில் 11 வருஷம் நிரந்தரமாக இருந்திருக்கணும். அப்படி அவன் 11 வருஷம் இந்தியாவில் இருந்ததுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் அவங்ககிட்ட பக்காவாக இருக்கணும். இப்படி எல்லாமே பக்காவாக இருந்தால் அவன் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. அதை இந்திய அரசு தான் முடிவு பண்ணணும். அதுக்கு அவங்க பல கிரைட்டீரியா வச்சிருக்கிறாங்க, பல விதிவிலக்குகள் வச்சிருக்கிறாங்க. அதை வச்சு ஒருத்தனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாமா கூடாதான்னு முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இப்போ மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுகளில் இருந்தும் இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்திருக்கிறவங்க 11 வருஷமெல்லாம் வெயிட் பண்ண தேவையில்ல, 6 வருஷம் இந்தியாவில் இருந்திருந்தாலே போதும், அதுக்கும் ப்ராப்பரான பேப்பர் எவிடன்ஸ், டாக்குமெண்டட் எவிடன்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு கன்ஃபார்மாக சிட்டிசன்ஷிப் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன ஒரே ஒரு கண்டிஷன்னா, இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்திருக்கிறவங்கெல்லாம் ஒன்று கிறித்தவர்களாக இருக்கணும், பௌத்தர்களாக இருக்கணும், சீக்கியர்களாக இருக்கணும், பார்சிகளாக இருக்கணும், முஸ்லீமாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். இதுதான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. இந்த எலிஜிபிலிட்டி இருக்கிற யார் வேணும்னாலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம், அவங்க கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இந்த சட்ட திருத்தத்தின்படி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்து தங்கி இருக்கிற முஸ்லீம்கள் இனிமேலும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணவே முடியாதா, அவங்களுக்கு இனிமேல் இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, அப்படியும் கிடையாது, அவங்களும் அப்ளை பண்ணலாம். அவங்களுக்கு இந்த சட்ட திருத்தம் பொருந்தாது. அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா தான், 11 வருஷம் இந்தியாவில் பர்மனண்டாக தங்கி இருக்கணும், அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், அதெல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா முஸ்லீம்களும் இந்திய குடியுரிமைக்கு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கன்ஃபார்மாக சிட்டிசன்ஷிப் கிடைக்குமா கிடைக்காதான்லாம் தெரியாது. இதை சிம்பிளாக சொல்லணும்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்களாக இருந்தால் சிட்டிசன்ஷிப்பு 100% கன்ஃபார்மு, முஸ்லீமாக இருந்தால் கொடுத்துட்டு போங்க பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலாம், யோசிச்சு சொல்கிறேன், 1 வாரம் கழிச்சு வாங்க, இந்த மாதிரி கதை. அவ்வளவுதான். இந்த சட்ட திருத்தம் ஏன் இப்படி வளவலா கொலகொலான் இருக்குது, நீ இந்துனா உனக்கு சிட்டிசன்ஷிப் உண்டு, முஸ்லீம்னா உனக்கு கிடையாது அப்படின்னு நேரடியாக ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதென்ன ஈயம் பூசின மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணும்னு ஒரு மாதிரி மையமாக உருட்டி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா, அதுக்கான பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அந்த பதிலை கேட்டிங்கன்னா சூழ தான் சிரிப்பீங்க. அதுக்கு அப்புறமா வர்றேன். இதுக்கு சிரிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததுக்கு மோடி கவர்மெண்ட் ஒரு காரணம் சொல்லியிருக்குது பாருங்க, அதுக்கு சிரிச்சுட்டு வந்துடுவோம். அதாவது பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் இந்த 3 நாடுமே முஸ்லீம் மெஜாரிட்டி நாடுகள். அங்கே இந்துக்கள், கிறித்துவர்கள், பார்சிகள், சீக்கியர்கள், பௌத்தர்கள் இவங்க 5 பேருமே மைனாரிட்டிஸ். ஸோ அங்கே மத ரீதியாக இவங்க ஒடுக்கப்படுறாங்க, இவங்க தாக்குதலுக்கு உள்ளாகிறாங்க. அவங்களையெல்லாம் காப்பாற்றியே ஆக வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்திய அரசுக்கு இருக்குது. குறிப்பாக இந்துக்களை காப்பாற்றியே ஆக வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் கடமையும் இந்த சங்கி பிஜேபி அரசுக்கு இருக்குது. ஏன்னா இவங்க தானே இந்துக்களை பெருங்கருணை கொண்டும் பேரன்பு கொண்டும் நேசிக்கிறதுக்காகவே அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாங்க. அதனால் அங்கே இருக்கிற இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்ட இந்தியாவுக்குள்ள வந்தால் அவங்கள கண்டிப்பாக இந்திய குடிமகனாக்கி நாங்கள் அழகு பார்த்தே தீர்வோம், அதுக்காக தான் இந்த சட்டத்திருத்த கொண்டு வந்திருக்கிறான் அப்படின்னு உணர்ச்சி பொங்க பேசியிருக்கிறாங்க. சங்கிகளும் ஆர்கசத்தில் டவுசர் நினைச்சிருக்கிறானுங்க. அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்துக்களோட மொத்த பிரச்சனையுமே மோடி கவர்மெண்ட் தீர்த்து வச்சிருச்சு. இந்த 10 வருஷத்தில் மொத்த பிரச்சனையுமே முடிவு கொண்டு வந்துருச்சு. ஸோ இந்தியாவில் இனிமேல் தீர்க்கிறதுக்குன்னு இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களோட பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறோம்னு இப்போ கிளம்பி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எதில் சிரிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. இவங்க சொல்கிறதையெல்லாம் பார்த்தா இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த இந்துவுமே ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறதே கிடையாது. பென்ஸு, பிஎம்டபிள்யூ, ஆடி, வால்வோ இந்த 4 கார்களை தவிர வேற எந்த கார்லையுமே இந்தியாவில் இருக்கிற எந்த இந்துவுமே போகிறது கிடையாது. ரோட்டில் சைக்கிளில் போகிறவங்க, பஸ்ஸில் போகிறவங்க, அந்த பஸ்ஸுக்கே காசு இல்லாமல் நடந்து போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் யாருமே இந்து கிடையாது. ஒன்று அவங்களாம் பாய்களாக இருப்பாங்க, இல்லைனா கிறித்துவர்களாக இருப்பாங்க. இந்துக்கள்லாம் பிஎம்டபிள்யூ, பென்ஸு, அவ்வளோதான். அதை தாண்டி வேற எதுலேயுமே போகிறது கிடையாது. இந்தியாவில் இருக்கிற இந்துக்கள்லாம் கிட்டத்தட்ட சொர்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஜி கடந்த 10 வருஷத்தில் இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுடைய வாழ்க்கையை அந்த லெவலுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாப்ல. இந்தியாவில் இருக்கிற இந்துக்களுடைய வாழ்க்கையில் பாலாறும் தேனாரும் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்துக்கள்லாம் ஒன்று பாலை அள்ளி குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, இல்லைனா தேனை தொட்டு நக்கிக்கிட்டு இருக்கிறாங்க.
என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்தியாவில் இந்துக்களுக்கு தீக்கிறதுக்குன்னு இனிமேல் பிரச்சனையே கிடையாது. அதனால் ஜி என்ன பண்ணுறாருன்னா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற இந்துக்களுடைய பிரச்சனையை தீக்கிறதுக்காக கிளம்பியிருக்காப்புல. திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுனே எனக்கு தெரியல. 45 டிகிரி வெயிலில் 400 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 100 கோடி பேர்த்துக்கு மேலே நியாயப்படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்கடான்னா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்த இந்துக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு கிளம்பியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இதில் ஒரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த சட்டத்தை 2019 மோடி கவர்மெண்ட் கொண்டு வந்தபோது இதுக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடந்தது. முஸ்லீம்கள் நாடு முழுக்க நிறைய போராட்டங்கள் நடத்தினாங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, அஸ்ஸாம், பெங்கால், அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள், சில மாநிலங்கள்னு பல மாநிலங்களில் நடந்தது. அந்த போராட்டங்களை நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் கிடையாது, இந்த சோகால்டு இந்துக்களும் பௌத்தர்களும் தான். அவங்க ஏன் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடினாங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பங்களாதேஷ் இருக்கிற பெரிய பணக்கார இந்துக்கள்லாம் நிறைய பேர் இங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய தொழில்லாம் பங்களாதேசி இந்துக்கள்கிட்ட தான் இருக்குது, இந்தியர்கள்ட்ட கிடையாது. அவங்க பினாமி பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க, பெரிய அளவுக்கு பிசினஸ்ல டாமினேட் பண்றாங்க, எங்க வேலை வாய்ப்புகளை எல்லாம் புடுங்கிக்கிறாங்க. சோ நீங்க திரும்ப அவங்கள பங்களாதேசுக்கே அனுப்பணும், அதை விட்டுவிட்டு இந்துங்கிற காரணத்துக்காக அவங்களுக்கு இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் கொடுப்பீங்கன்னா, அப்புறம் நாங்க எங்க போறது, எங்க அடிவயத்திலேயே கை வைக்கிறீங்களா, எங்க பொழப்ப கெடுக்கிறீங்களான்னு இந்த இந்துக்களும் பௌத்தர்களும் தான் இந்த சட்டத்தை எதிர்த்து போராடினாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஜி கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது, கள்ள மௌனம் தான் பதில. இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி என்னன்னா, மதத்தை அடிப்படையாக வச்சு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு இந்த சங்கி கவர்மெண்ட் சொல்லுது பார்த்தீங்களா, அதுவே சூழ சிரிக்கிற ஒரு மேட்டர் தான். ஏன்னா உலகத்தில் எந்த நாட்டிலையுமே மதத்தை அடிப்படையாக வச்செல்லாம் சிட்டிசன்ஷிப் தரமாட்டான். இப்போ அமெரிக்காவில் நம்ம ஊர் கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க அமெரிக்காவில் சிட்டிசன்ஷிப் கேட்டால் கொடுப்பாங்களா? நாங்கள் இந்தியாவில் மைனாரிட்டி, நாங்கள் அங்கே கடுமையான அடக்குமுறைக்கும் ஒடுக்குமுறைக்கும் உள்ளாகிறான். சவுதியில் நீங்கள் எங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சவுதி கவர்மெண்ட்டை பார்த்து இந்தியன் முஸ்லீம்ஸ் கேட்டால் சவுதிக்காரன் தருவானா? போச்சிலேயே மிதித்து விரட்டி விட்டுருவான். இஸ்லாம் கிறித்துவமெல்லாம் உலகத்தில் இருக்கிற 700 கோடி பேரும் ஃபாலோ பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு ஓப்பனான மதங்கள். அந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறங்கிற காரணத்துக்காகவே ஐரோப்பாலையும் அமெரிக்காவிலையும் அரேபியாலையும் சவுதியிலையும் சிட்டிசன்ஷிப் தருவானா? அதெல்லாம் ஒரு கூந்தலும் தரமாட்டான், போச்சிலேயே மிதித்து விரட்டி விட்டுருவான். சிட்டிசன்ஷிப் எப்போ கொடுப்பாங்கன்னா, நம்மளோட அறிவும் திறமையும் அந்த நாட்டுக்கு தேவை, நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத ஆளு, இவனை பர்மனண்டாக நம்ம நாட்டுக்காரனாக மாற்றிக்கிட்டா அது நம்ம நாட்டுக்கு நல்லதுன்னு அந்த நாடு நம்பினா மட்டும்தான் சிட்டிசன்ஷிப் தருவான். ரைட், இப்போ அந்த சூழியே சிரிக்கிற மேட்ருக்கு வர்றேன். ஏன் இவங்க முஸ்லீம்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடையாதுன்னு வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லலைன்னா, மோடி கவர்மெண்ட்டு வடகிழக்கு மாநிலங்களில் என்ஆர்சிங்கிற பேரில் ஆல்ரெடி ஒரு கணக்கெடுப்பு நடத்தியிருக்குது. அவங்க எடுத்த கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இல்லீகல் இமிகிரன்ஸாக இந்தியாவுக்குள்ளே தங்கியிருக்கிறாங்க. முறையான ஆவணங்கள் இல்லாமல், இந்தியன் சிட்டிசன்ஷிப் இல்லாமல் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்களில் 12 லட்சம் பேர் நான் முஸ்லீம்ஸு, 8 லட்சம் பேர் முஸ்லீம்ஸு. இப்போ இவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி அந்த 12 லட்சம் நான் முஸ்லீம்ஸும் இந்தியன் சிட்டிசன்ஸாக மாறிடுவாங்க. ஆனால் முஸ்லீம்களுக்கு சிட்டிசன்ஷிப்பே கிடையாதுன்னு சொன்னால் மீதி இருக்கிற அந்த 8 லட்சம் பேரையும் என்ன பண்ணுறது? அகதிகள் முகாமில் தான் அடைக்கணும். ஏன்னா சர்வதேச அகதிகள் சட்டத்தின்படி ஒருத்தன் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டான், அவன் தன்னோட நாட்டுக்கு திரும்ப போக மாட்டேன்னு சொல்லிட்டான்னா, அவ்வளவுதான், அவன் எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறானோ அந்த நாட்டு அரசு தான் அவனை பார்த்துக்கணும். அவனுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவனை அந்த நாட்டு சிட்டிசனாக மாற்றிக்கலாம், இல்லைன்னா அகதிகள் முகாம் மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணி அவனை பார்த்துக்கணும். திரும்ப வரலாம் அவனை அவன் சொந்த நாட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது. இதுதான் சர்வதேச அளவில் இருக்கிற விஷயம். அந்த லாஜிக் படி இந்த 8 லட்சம் முஸ்லீம்களையும் அகதிகள் முகாமில் தான் அடைக்கணும். அதுக்குண்டான அத்தனை செலவையும் இந்திய அரசு தான் பண்ணணும். அவங்களோட கல்வி மருத்துவ செலவு, அவங்க புள்ள குட்டிகளோட கல்வி மருத்துவ செலவுன்னு அத்தனையும் இந்திய அரசு தான் ஏற்றுக்கணும். இதெல்லாம் ஆவற வேலையா? இந்திய அரசு இவ்வளவு செலவு பண்ணுமா? கண்டிப்பா பண்ணாது. அதனால தான் பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்த முஸ்லீம்களும் 11 வருஷத்துக்கு மேல இந்தியாவில் தங்கி இருந்தா அவங்களும் இந்தியன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலாம்னு இந்த சட்டத்தில் ஒரு
போட்டு ஒட்டி இருக்கிறாங்க. மற்றபடி 12 லட்சம் நான் முஸ்லீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே இவங்க உண்மையாகவே சிட்டிசன்ஷிப் எல்லாம் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் சந்தேகம்தான். ஏன்னா இதெல்லாம் எலெக்ஷன் கோஷம் அவ்வளவுதான். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒரு கோஷத்தை ரெடி பண்ணோம் இந்த சங்கி கும்பல. அதை ஒரு 2-3 மாதம் பெரிய அளவுக்கு ப்ராபகேட் பண்ணி அதை பற்றியே மக்களை திரும்ப திரும்ப பேச வைப்பாங்க. அவ்வளோதான், எலெக்ஷன் முடிஞ்சு மோடி பிரதமர் ஆகிட்டார்னா அவ்வளோதான், அதெல்லாம் என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. இப்படி தான் 2014 முன்னாடி சுவிட்சர்லாந்து, சுவிஸ் பேங்க், கருப்பு பணம், இந்திய அரசு ஒவ்வொரு இந்தியன் மேலேயும் 1.5 லட்சம் ரூபா கடை வாங்கி வச்சிருக்குது. காங்கிரஸ்காரன் அநியாயமும் அக்கிரமமும் பண்ணி கருப்பு பணத்தை சுவிட்சர்லாந்தில் கொண்டு போய் பேங்கில் போட்டு வச்சிருக்கிறான். ஜி ஆட்சிக்கு வந்தார்னா 5-6 நாளில் அத்தனை படத்தையும் கொண்டு வந்து அத்தனை பேர் அக்கௌண்ட்லையும் 5 லட்சம் ரூபாயை போட்டு விட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பாப்புல, அப்படி இப்படின்னு உருட்டுனாங்க. அவ்வளோதான், ஜி ஜெயிச்சாரு, பிரதமர் ஆனார், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா சுவிஸ் பேங்க் என்னாச்சு, அதுலேருந்து கருப்பு பணம் எல்லாம் என்னாச்சு, ஜி கருப்பு பணத்தை பூரா பிடிச்சிட்டு வந்து அத்தனை பேருக்கும் பிரித்து கொடுப்போம்னு சொன்னார், அது என்னாச்சுன்னா எவனாவது கேள்வி கேட்குறானா? அதுக்கப்புறம் புது பிரச்சனை புது கதைன்னு அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சிஏஏ என்ஆர்சி சட்டங்களும் அதே மாதிரி தான். எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், இதை பற்றி எவனும் பேச போகிறதில்ல. சங்கிகள் சொல்கிறது எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கணும்னா, ஒன்று அவன் சங்கியாக இருக்கணும், இல்லைன்னா சங்கிகளை பற்றி தெரியாமல் இருக்கணும். நாம் ரெண்டும் கிடையாது. அவ்வளோதான், இன்னும் நிறையா பேசலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.